தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. நமது வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்கு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த ஒரு பொருளை ஆடி பெருக்கன்று வாங்கி நம்ம வீட்டில் கண்டிப்பாக வைக்கணும். ஆடி மாத 18ஆம் தேதியன்று வரக்கூடிய ஆடி பெருக்கன்று நாம் எதை வாங்கினாலும் அது பன்மடங்காக பெருகும். வசதி படைத்தவர்கள் அன்றைய தினம் பொண்ணும் பொருளும் வாங்குவாங்க. நம்மால் அவற்றை வாங்க முடியாவிட்டாலும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய குண்டு மஞ்சளை வாங்கி நமது பூஜை அறையில் வைத்து வழிபடணும். வழிபட்ட அந்த மஞ்சளை நாம் மறுதினம் வந்து அதை பயன்படுத்தணும். நமது பூஜை அறையில் குண்டு மஞ்சள் எப்படி வைத்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு செம்பு நிறைய தண்ணீர் வந்து நிரப்பிக்கணும். அந்த தண்ணீரில் நம்ம வாங்கின இந்த குண்டு மஞ்சளை போட்டுட்டு அதன் மேலே சிறிது உதிரி பூக்களை வந்து போடணும். பச்சை கற்பூரம் சிறிதளவு அந்த நீரில் போட்டுக்கலாம். இந்த செம்பில் இருக்கக்கூடிய நீர் ஒரு நாள் முழுவதும் நமது பூஜை அறையிலே வச்சுட்டு மறுநாள் அந்த நீரை மட்டும் நமது வீட்டை சுற்றி வந்து தெளிக்கலாம். அல்லது செடி கொடிகளுக்கு அந்த நீரை ஊற்றிடலாம். அதில் போட்டிருக்க குண்டு மஞ்சளை நாம் குளிப்பதற்கு பயன்படுத்தணும். இந்த முறையை நாம் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஆடி பெருக்கன்று செய்து வரும்போது நமது குடும்பத்தில் செல்வ செழிப்பு நிலையாகவே இருக்கும். நமது பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு மஞ்சள் அல்லது சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வெற்றிலை மேலே வந்து அதை வைக்கணும். 5 வகையான சாதங்கள் வந்து படைத்து நைவேத்தியமாக வைக்கணும். இந்த சாதங்களில் முக்கியமாக சர்க்கரை பொங்கல் வந்து இடம்பெறணும். அதோட நம்ம வழக்கமாக வைக்கக்கூடிய தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு பூ எல்லாம் வைத்து வழிபடணும். ஆடிப்பெருக்கு பற்றிய விரிவான பதிவு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவுக்கு கீழே கொடுக்குறோம். தேவைப்படுபவர்கள் அதையும் பாருங்கள். நன்றி.